அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் தினமரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது இரண்டு விஷயங்கள் ஒன்று அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆன்மீக தகவல் அதே மாதிரி மிருகநந்தி நாடியில் ஒரு விதி ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது தம்பதிகள் திருமண ஆன ஆணும் பெண்ணும் பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா ரெண்டு பேர் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க பிரியாம இருக்காங்க அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விதி அமைப்புள்ள இருவரை சேர்த்தால் பிரியாமல் இருப்பார்கள் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோங்க சரி ரெண்டு விஷயம் ஒன்னு அபிஜித் முகூர்த்தம் இன்னொன்னு தம்பதிகள் பிரியாமல் இருக்க ஓகே இப்போ முகூர்த்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பகல் நேரத்துல பதினஞ்சு முகூர்த்தங்கள் இருக்கு அதே மாதிரி இரவு நேரத்துல பதினஞ்சு முகூர்த்தங்கள் இருக்கு இதை பற்றி ஒவ்வொரு ஒரு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு தரேன் அதில் இந்த இந்த முகூர்த்தம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது மட்டும் வேணா புழக்கத்தில் அது இருக்கு நிறைய நம்ம பார்த்தோம் அப்படி அதாவது நம்ம சில பேர்லாம் அதை பயன்படுத்துவாங்க அந்த தினபலன்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தினபலன் கொடுக்குற இடங்களில் இந்த அபிஷேத் முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த டைத்தையும் அவங்க கொடுப்பாங்க இது வந்து எப்படின்னா ஒரே மாதிரியான ஒரு டைம் தான் அது அப்படிதான் கொடுத்துருக்காங்க அதாவது மொத்தம் பதினஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பகல் நேரத்தில் ஆறு டு ஆறு சா காலையில் ச மதியம் சாயங்காலம் ஆறு வரைக்கும் நைட்டு ஆறுலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இரவு நேரம் முகூர்த்தம் ஆயிடும் சரி இந்த பகல் நேர முகூர்த்தத்துல எட்டாவது முகூர்த்தமா தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது சரிங்களா இந்த முகூர்த்தத்துக்கு ஒரு டைம் இருக்கு அந்த டைத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகின்ற உண்மை சரி இப்போ நம்ம இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பார்ப்போம் அதாவது பகல்ல பதினொன்று முப்பத்தாறு ஏஎம்ல இருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு பிஎம் வரைக்கும் பதினொன்று முப்பத்தாறு ஏஎம்லேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு பிஎம் வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்குங்க சரிங்களா இந்த முகூர்த்தத்தோட ஸ்பெ ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் நம்ம வந்து ஒரு தான தர்மம் செய்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட நாம் செய்த ஒரு லட்சம் லட்சக்கணக்கான குற்றங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தை நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது இப்ப நம்ம ஒரு காரியம் தொடங்குறோம் அப்படின்னா வெற்றியோட முடியும் இல்லீங்களா ஆனா இதுல தர்ம காரியங்கள் இந்த நேரத்துல நம்ம செய்யறோம் இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட கடன் கேக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கல அவருக்கு இந்த கரெக்டான நேரத்துல இந்த நேரத்தை ஒரு அப்ப அனுசரிச்சு பதினொன்னு முப்பத்தாறுல இருந்து பன்னெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்றோம் இல்லையா அப்ப இவ்வளவு கிட்டத்தட்ட வந்து ஐம்பது நிமிஷம் நேரம் ஐம்பது நிமிஷ காலம் இருக்கு அப்போ இதில் அரௌண்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல ஒருத்தரை வர சொல்லி அவருக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்குறதோ இல்லை வேற ஏதாவது உதவிகள் செய்யறதோ முடிஞ்சா இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி இல்லையா அன்னதானம் செய்யறது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் போக்கப்படுகின்றன சரிங்களா நீங்கள் செய்த அதாவது தெரிஞ்ச அதாவது தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளானது போக்கப்படுகிறது அப்படின்னு என்ன சொல்கிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம வரைக்கும் பார்த்தது அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சி இன்னும் அடுத்த பதிவுகளில் நான் சொல்கிறேன் சில மோசமான முகூர்த்த நேரங்கள் இருக்கிறது சரிங்களா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதாவது இந்த நேரங்களில் ஒவ்வொரு நாளுமே ஒரு சில நேரங்கள நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அடுத்தடுத்த பதிவுகளில் நான் தருகிறேன் சரிங்களா ரைட் இப்போ நம்ம வந்து அடுத்ததாக விருகநந்தி நாடியில ஒரு விதியை ஒண்ணு இன்னைக்கு பார்ப்ப அதாவது திருமணம் ஆன தம்பதிகள் தம்பதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பேரும் பிரியாம இருக்கணும் அடுத்து ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அவங்கக்குள்ள பிரியம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அடுத்து இன்னொரு டைப் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பிரிய இருக்கோ இல்லையோ அதாவது கணவன் மனைவி நினச்சி பயந்துகிட்டு இருப்பான் மனைவி கணவனை நினச்சி பயந்துகிட்டு இருப்பான் அப்படியே ஒரு வாழ்க்கையானது ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று வந்து ரெண்டு பேரும் அனுசரித்து போகாமல் விட்டு கொடுத்து போகாமல் பிரிவுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இப்படி ஒரு நாலு டைப்பாக நம்ம இதை பிரிக்கலாங்க அதில் இன்னிய பதிவில் முதல் விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது இருவரும் அந்யோன்யமாக இருக்க பிரியமாக இருக்க எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பிரகநிதி நாடியில் பார்க்கலாங்க அதாவது யானோ பெண்ணோ யாரோட ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சரிங்களா செவ்வாய் சுக்கரன் அல்லது ஏழாம் அதிபதி உங்கள் லக்னத்துலேருந்து எண்ணி பாருங்க ஏழாம் இடம் என்ன சொல்லு என்ன வருதுன்னு பாருங்க அதனுடைய அதிபதி எங்கே இருக்கோ அதை எடுத்துக்கோங்க செவ்வாய் சுக்கரன் அல்லது ஏழாம் அதிபதி இந்த இடங்களில் சரிங்களா உங்களுடைய பேர் இருக்காங்க இல்லையா இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் இந்த இடத்த எடுக்கிறீங்கன்னா உங்கள் மனைவியோட ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் குரு இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா மேக்சிமம் பிரியமாக இருப்பாங்க அதாவது ஒருத்தருடைய செவ்வாய் சுக்கரன் ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இருக்கிற இடத்து அந்த எந்த இடம் இருக்கோ அதை நோட் பண்ணிங்க அதில் அவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுடைய பேரை எடுத்துட்டு அந்த இடங்களில் செவ்வாயோ சுக்கரனோ ஏதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி ஒருத்தருடைய சந்திரன் இருக்குல்ல ஆணோ பெண்ணோ யாரவனாலும் எடுத்துக்கங்க அவங்களுடைய சந்திரன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சந்திரன் இருக்கிற இடம்தான் ராசி அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா அந்த சந்திரன் உங்கள் ராசி என்னவோ அங்கே சந்திரன் இருக்கும் அது இருக்கிற இடத்துல இருந்து திரிகோணத்தில் அந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குரு இருந்தாலும் சரிங்களா குரு இருந்தாலும் அந்த சந்திரனை குரு பார்த்தாலும் சரிங்களா அது எங்க எங்கே வேற வேறு இருந்து ஆப்போசிட் பர்சனுக்கு வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய சந்திரன் இருக்கிற இடத்த குரு பார்த்தாலும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு இருந்தாலும் இல்ல அல்லது சந்திரனை வாழ்க்கை துறையுடைய குரு எங்க இருந்து பார்த்தாலும் சரி ரெண்டு பேரும் பிரியமா இருப்பாங்க சரிங்களா நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம் அதாவது ஆன்மீக ரீதியாக அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம் அதோடைய நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க வெற்றி கிடைக்கும் தான தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு புண்ணியங்கள் நிறைய சேரும் அப்படின்னு எடுத்துருக்கோம் அடுத்தது பிறகுடந்தி நாடியில மிக எளிமையாக ரெண்டு பேர் அன்யோனியமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு விதியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதை நீங்க பயன்படுத்தி வெகு எளிமையாக நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்குறப்பையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த நான் சொல்ல போகிற விதிகள் மற்ற அடுத்தடுத்த விதிகள் வரும் சரிங்களா ரெண்டு பேரும் பிரியம் இல்லாம இருக்க இருந்தால் இப்படி இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டு இப்படி இருப்பாங்க என்ன கிரக அமைப்பு வேணும் இல்லை ரெண்டு பேரும் பிரியறதுக்கான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா நண்பர்களே நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க சரிங்களா நாம வந்து அதே மாதிரி நம்ம மிக எளிமையான விதிகளை கொண்டுள்ள இந்த பிரகனந்தி நாடி ஜோதிட முறையை நம்ம ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி ஆரம்பித்து கற்றுக் கொடுத்து கொண்டு வ இருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ இருபத்தி ரெண்டாவது பேட்சு இந்த அடுத்த மாதம் நம்ம ஆரம்பிப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சரிங்களா உங்களுக்கு அந்த பிரிருகநந்தி நாடிங்கிற முறையை கத்துக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க அந்த அந்த பகுப்பு சம்பந்தமான விஷயங்களையும் கட்டண விவரங்களையும் பாடத்திட்டங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே